அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நாளிலும் தேவனுடைய சன்னிதானத்தில் நாம் கூடி வருவதற்கு ஏற்ற ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை என்ன வழிகளிலே நடத்த விரும்புகிறாரோ அந்த வழிகளிலே அவர் நம்மை நடத்தி செல்வார். அவருடைய வழிகளெல்லாம் நமக்கு உகந்தவைகள், ஏற்றவைகள், உண்மையானவைகள், சரியானவைகள், நேர்மையானவைகள். நம்மை விசுவாசத்திலும்
பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களிலே கர்த்தருடைய வழிகள் நம்மை நடத்தி செல்லும் என்பதில் எந்த சந்தேகம் நீங்கள் கொள்ளக்கூடாது. விசுவாசித்தவளே பாக்கியவதி, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்றதான் ஆண்டவர் நமக்கு சொல்றது. நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதும் அதுதான். விசுவாசம் குறைந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் எதிர்மறையான காரியங்களை நான் கொண்டு அவைகள் உங்களை பற்றி கொள்ளக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும் என்று எதிர்மறையான காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். காரணம், நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக நாம் தரித்திருக்க வேண்டும். சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவனுடைய தந்திரங்களை நீங்கள் அறிந்திருந்தால்தான் அவனுடைய தந்திரங்களுக்கு நாம் தப்பிக்க முடியும். கர்த்தர் நமக்கு பலனாயிருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லியிருக்கிறபடினாலே, பெரியவர் எனக்குள்ளே, அவர் என்னை நடத்துவார், எனக்கு உதவி செய்வார், என்னை கைவிட மாட்டார் என்ற ஆழமான விசுவாசத்தில் கடந்து செல்லுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்து நம்மை காத்து நடத்துவார். கர்த்தருடைய ஆசீர்வாதமான கரம் நம்மோடு கூட இருப்பதாக. இந்த நாளிலே விசுவாசம் என்பதை குறித்த ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் அதிலிருந்து ஒரு சிலவற்றை நாம் சரியாக கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. நல்ல பிதாவே, இந்த வேத பாடத்தை நாங்கள் ஒரு சிலராக தொடர்ந்தேர்ச்சியாக இதை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் கேட்கவும், ஆண்டவரே நாங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கவும் எங்களுக்கு நீர் ஒரு வாய்ப்பு வசதி நீர் தந்திருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் எங்களோடு கூட இருப்பதாக. நீரங்களை ஆசீர்வதியும் நீரங்களை பலப்படுத்தும். உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொன்னவர் எல்லா நன்மையாலும் கிருபையாலும் எங்களை நீர் தொடர்ந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளவும், விசுவாச காரியங்களை நாங்கள் பழகி கொள்ளவும், விசுவாசத்தில் உம்மை தரிசிக்கவும், உம்மை நாங்கள் கர்த்தாவே சரியாக பின்பற்றவும் நீங்களுக்கு உதவி செய்து விசுவாசத்தின் பலனாகி ஆத்தும ரட்சிப்பை எங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க நீர் கிருபையும் பலனும் தந்து எங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாச குறைச்சல் குறைவு எங்களிலே ஒரு நாளும் ஏற்பட்டு விடாதபடி அவைகளுக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும், எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் தியானம் செய்ய போகிற வேத பகுதி என்னவென்றால், விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் குறைந்து போனால் நாம் எவ்வளவுதான் ஜெபித்தாலும் ஜெபத்திற்கு பதில் கிடைக்காது என்ற தலைப்பை வைத்துதான் இன்றைக்கு உங்களோடு கூட இந்த வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21:21. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால். ஆண்டு ஒரு கண்டிஷன் வைக்கிறார் பாருங்க. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்தி மரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றார். இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். மார்க் 11:24. நீங்கள் ஜபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இன்னைக்கு அநேகர் ஜபிக்கிறார்கள், ஆனால் விசுவாசத்தோடு ஜபிக்கிறார்களா என்பதுதான் கேள்வி. பாருங்க, ஜபம் என்று சொல்லும் பொழுது விசுவாசம் அந்த ஜபத்தில் உறுதியாக கலந்திருக்க வேண்டும். நம்முடைய ஜபத்தில் விசுவாச கலவை இல்லை என்றால் நாம் மணிக்கணக்காக ஜபித்தாலும், உபவாசித்து ஜபித்தாலும், அழுகையும் கண்ணீரோடு நாம் ஜபித்தாலும் நம்முடைய ஜபத்துக்கு பதில் வராது என்கிறதை நீங்கள் திட்டவட்டமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த வார்த்தைகள் உங்களுக்கு சொல்கிறேன்.
நம்முடைய ஜெபம் ஒரு சிறு வார்த்தையாக இருந்தாலும் அந்த ஜெபத்துக்குள்ளே 100% விசுவாசம் நிறைந்திருந்தால் மட்டும்தான் கர்த்தர் ஜெபத்துக்கு பதிலை நமக்கு தருவார் என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் இருந்த பொழுது அநேக அற்புதங்களை ஆண்டவர் நிகழ்த்தினார். அநேக அற்புதங்கள் நடந்தது. இயேசு கிறிஸ்துவுக்குள் வல்லமை, அவருக்குள்ளே வல்லமை இருந்தது, அதிகாரம் இருந்தது, தேவகுமாரனாக இருந்தார், எல்லாம் உண்மைதான். அவருடைய வல்லமை ஒரு முக்கியமான காரணமாக இருந்தாலும் கூட கிறிஸ்துவோ ஜனங்களுடைய விசுவாசத்தை தான் அதிகமாய் வலியுறுத்தி பேசினாரே தவிர தன்னுடைய வல்லமையை குறித்து அதிகமாக 1-2 இடங்களிலே பேசினதை பார்க்கலாம். எல்லாரிடத்திலும் அவருடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக வல்லமை குறித்து அவர் பேசவில்லை. அதான் மத்தேயு 21:22 நான் திரும்ப அதை வாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்ற ஒரு உறுதித்தன்மையை, உறுதியான வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நமக்கு இங்கே சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறதற்கு உதாரணமாக ஒரு காட்டத்தி மரத்தை கொண்டு வர்றாரு, ஒரு மலையையும் ஆண்டவர் அங்கே கொண்டு வருகிறார். அவர் சொல்றார் மார்க், நான் திரும்ப முதல்ல மத்தியில் வாசித்தேன், இப்ப மார்க்ல வாசிக்கிறேன், 11:23. எவனாகிலும், இந்த இடத்துல ஆண்டவர் பொதுவாக எல்லாரையும் குறிப்பிடுற எவனாகிலும் என்று சொல்லும் பொழுது ஒட்டுமொத்தமான ஜனங்களை அது காண்பிக்கிறது. அவன் கிறிஸ்தவனாயிருக்கலாம், கிறிஸ்து அல்லாதவனாக இருக்கலாம், அவன் தேவனுடைய பிள்ளையாக இருக்கலாம், இல்லாம கூட இருக்கலாம். ஆனால் அதாவது ஆண்டவர் சொல்றாரு, ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அப்படி என்றால் ஜபம் என்னுடைய உரிமை சொத்து என்று நாம் சொல்லி பெருமை பாராட்டி கொண்டிருக்க முடியாது. அவரிடத்தில் யார் வேண்டுமானாலும் போகலாம். அவர் சொல்றார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை. அப்படி என்றால் எவர் வேண்டுமானாலும் அவரிடத்துக்கு போகலாம். அந்த உரிமையை கர்த்தர் எல்லா மக்களுக்கும் கொடுத்திருக்கிறார். அவர் ஏன் ஜெபத்தை தான் கேட்பாரு? அவருக்கு எனக்கு மட்டும்தான் தேவன் என்று ஒருவரும் தன்னை குறித்து பெருமை பாராட்ட முடியாது. அவர் எல்லாருக்கும் தேவன், அவர் எல்லாரையும் சிருஷ்டித்திருக்கிறார். அவர்களும் அவருடைய பிள்ளைகள் தான், ஆனால் நெருங்கின பிள்ளைகள் என்று சொல்ல முடியாது. இயேசு ஒரு இடத்துல சொல்றாரு, இந்த தொழுவத்தில் அல்லாத வேற ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும் என்று அவர் சொல்கிறார். அப்ப தொழுவத்துக்கு உள்ளே இருக்கிற ஆடுகள், தொழுவத்துக்கு வெளியே இருக்கிற ஆடுகள், அவங்களையும் ஆடுகள் தான் சொல்றாரு, நம்மளையும் ஆடுகள் தான் சொல்றாரு. ஒரு வித்தியாசம் என்னன்னா, நாம தொழுவத்துக்குள்ள இருக்கிறோம், இரத்தத்தின் கோட்டைக்குள் இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், அவங்க கிறிஸ்துவுக்குள் இல்லாமல் இருக்கிறார்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அவர்களும் பிள்ளைகள் தான், தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, உலகத்தின் பிள்ளைகள், கீழ்ப்படியாமின் பிள்ளைகள், அந்தகாரத்தின் பிள்ளைகள், சாபத்தின் பிள்ளைகள், பாவத்தின் பிள்ளைகள், பிசாசின் பிள்ளைகள் அப்படின்னு பைபிளில் நமக்கு சொல்லியிருக்கிறது. ஆனால் பிள்ளைகள் தான் இருக்குது. ஆனால் அவர்களையும் ஆண்டவர் நான் கொண்டு வருவேன், அவங்களுக்காகவும் நான் என் ஜீவனை கொடுத்திருக்கிறேன் என்று தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சரி, இப்போ இந்த சம்பவத்துக்கு வருவோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க கூட என்கிட்ட வந்து கேட்கலாம், உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனும் யார் வேண்டுமானாலும் அவரிடத்துக்கு போகலாம். சரி, கவனிங்க, இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, முதல்ல சொல்லணும், சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுக்கு நேர் எதிரான கருத்து, அவன் சொல்லாம இருந்தா, அந்த மலையை பார்த்து சொல்லாமல் இருந்தா, நான் சொன்னபடி எங்க நடக்க போகுது அப்படின்ற ஒரு சந்தேகம் அவனுக்குள்ள இருந்தால், அப்புறம் அவிசுவாசம் அவனுக்குள்ள இருந்தால், விசுவாசம் இல்லாமல் போனால்,
அவன் என்ன சொன்னாலும் நடக்காது. அவன் ஜெபம் கேட்கப்பட மாட்டார். அதை தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார். எப்பவுமே இதற்கு எதிர்மறையாக இருக்கிறத நாம் பார்க்கணும். உண்மை என்று வரும்பொழுது நாம் பொய் பேசக்கூடாது. அதுதான் உண்மை. நான் உண்மையும் பேசுவேன், நான் பொய்யும் பேசுவேன், நான் நல்லதும் செய்வேன், நான் கெட்டதும் செய்வேன் அப்படின்னு கிடையாது. ஒன்று இதை செய், இல்லைனா அதை செய். ஒன்று அனலாயிரு அல்லது குளிராயிரு, இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம். ஆகவே அந்த எதிர்மறையாக இருக்கிறத நாம் தவிர்த்தால், வேண்டாததை தவிர்த்தால், அதாவது இந்த ஒரு சிற்பி என்ன செய்கிறான்னா, ஒரு கல்லை பார்க்கும் பொழுது இதில் ஒரு நான் தேவதூதனை காண்கிறேன் அப்படின்னு சொல்கிறான்னா, அப்போ அவங்க நண்பர்கள் கேட்குறா, எங்கே பார்க்கு தேவதூதன், எங்கே இருக்குன்னா, இது ஒரு கல்லாச்சே அப்படின்னு. அவன் சொல்கிறான், உன் கண் அதை பார்க்குது கல்லாக, என் கண் அதற்குள் ஒரு தேவதூதனை அல்லது அதற்குள் ஒரு சிங்கத்தை, அதற்குள் ஒரு புலியை நான் பார்க்கிறேன் என்று சொல்கிறான். எப்போ அந்த புலியை காண்கிறான், அந்த புலி உருவாகுவதற்கு எதெல்லாம் தடையான கற்களோ அவைகளெல்லாம் செதுக்கி அவன் தள்ளும் பொழுது, அந்த எதிர்மறையானவைகளை அவன் தள்ளும் பொழுது, நேர்மறையான ஒரு கருத்து, நேர்மறையான ஒரு பிம்பம், ஒரு உருவம் அங்கே உண்டாகிறதை ஒரு சிற்பி அவன் காண்கிறான். ஆகவேதான் அருமையானவர்களே, எதிர்மறையான காரியத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அது நமக்கு தேவையில்லை என்பதல்ல. அவைகளெல்லாம் நம்மை தாக்க வரும்பொழுது நாம் அதற்கு நம்மை விலக்கி காத்து கொள்ள வேண்டும் என்கிறதை நீங்கள் சரிவர அறிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்த ஆண்டவர் அப்ப விசுவாசம் இல்லாமல் நாம் எவ்வளவுதான் ஜெபித்தாலும் தேவன் அந்த ஜெபத்திற்கு பதில் தருகிறது இல்லை என்கிறதை திட்டவட்டமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்றார் இங்கே, கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால். திரும்பவும் பாருங்க, லூக்கா 17:6, மத்தேயு அதை சொல்றாரு, மார்க் அதை சொல்றாரு, லூக்கா அதை சொல்றாரு, யோவான் அதை சொல்றாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டா இருந்தால், அது உண்டாகணும், விசுவாசம் உண்டாகணும், விசுவாசம் உருவாகணும், விசுவாசம் ஒரு கருப்பொருளை பெற வேண்டும், கருத்தரிக்க வேண்டும். ஒரு தாய் ஒரு குழந்தை எப்ப பெற்றெடுக்கிறான்னா, ஒரு கரு அவளுக்குள் உருவாகும் பொழுது, அந்த ஜீவ வித்து அவளுக்குள் பிரவேசிக்கும் பொழுது அது உருவாகிறது. நாட்கள் செல்ல செல்ல அது வளர்ந்து ஒரு பலனை, ஒரு கனியை, ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை இந்த உலகத்துக்கு தருகிறது. அதுதான் தேவனுடைய பிரமாணம், தேவனுடைய ஏற்பாடு. சரி, அதே மாதிரி ஆண்டவர் சொல்றார், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால், அது உண்டாகணுங்க. அது உண்டாகிறதுக்கு நாம் பிரயாசப்பட வேண்டி இருக்கலாம். உண்டாயிருந்தால் இப்ப ஆண்டவர் சொல்றார், முதல்ல அங்க அத்தி மரண்டார், இங்க காட்டத்தி மரத்தை நோக்கி. அப்ப நம்முடைய பிரச்சனைகளை நாம் நோக்கி, நமக்கு எதிர்மறையா இருக்கிறதான காரியங்களை நோக்கி, அவிசுவாசத்தை நோக்கி, அல்லது சந்தேகத்தை நோக்கி, அல்லது பாவத்தை நோக்கி, அல்லது வியாதியை நோக்கி, அல்லது நமக்கு எதிரிட்டு வருகிறதான பிரச்சனைகள், பாரங்கள், மலை போன்ற பாரங்களை நாம் நோக்கி, நீ வேரோடே புடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல, அது எது, அந்த காட்டத்தி மரம் அல்லது அந்த மலை, ஆண்டவர் சொல்ற அந்த பிரச்சனை, அந்த பார், இது ஆண்டவர் உதாரணமாக இதை சொல்றார். ஒன்று வந்து ஒரு பொருள், இன்னொன்று உயிருள்ள ஒன்று. இது அது எதுவாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எந்த எதிர்மறையான காரியங்களா இருந்தாலும் சரி, நாம சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். ஆம் பிரியமானவளே, நம்முடைய விசுவாசம் உருவாகும் பொழுது நிச்சயம் நம்முடைய ஜபத்துக்கு பதில் வரும். விசுவாசமுள்ள ஜபம் எல்லாவற்றையும் உங்களுக்கு பெற்று தரும். தடைகளை எல்லாம் தகர்த்து விடும். மலைகளைப் போல உங்கள் பிரச்சனைகள் இல்லாமல் போகும், காணப்படாமல் போகும்படி செய்யும். மனுஷனாலே கூடாதது தேவனாலே கூடும். மார்க் 9:23, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நம்முடைய விசுவாசமே, 1 யோவான் 5:4, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய ஜபங்களை கர்த்தர் கேட்பார், கர்த்தர் கேட்கிறார் என்ற நம்பிக்கை வேண்டும். கேட்கிறது மட்டுமல்ல, பதில் அளிப்பார் என்ற விசுவாசம், இது நிச்சயமாய் நடக்கும் சார்,
கத்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார், கத்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை தருவார், கத்தர் எனக்கு ஒரு வேலையை தருவார், கத்தர் என் மகளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை தருவார், என் மகனுக்கு ஒரு நல்ல பெண்ணை தருவார், ஏற்ற துணையை தருவார், சபைகள் திறக்கப்படும், ஆத்துமாக்களை கத்தர் ரட்சிப்பார், என் தேவைகள், என் கடன் தொல்லைகள், என் பாரங்கள், என் பிரச்சனைகள், என் சஞ்சலங்கள், என் தவிப்பு மாறும், கத்தர் அதை செய்வார் என்ற உறுதியான விசுவாசத்திலே தரித்திருப்போம் என்றால் கத்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை, சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை, வசனத்தை நாம் கோட் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை, இது எல்லாவற்றையும் அவர் செய்வார். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். நடுகிறவனால் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனால் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே. நம்ம செய்ய வேண்டிய பகுதி பங்கு நாம செஞ்சு முடிச்சிடணும். ஆண்டவரிடத்தில் உறுதியாய் சொல்லிடணும். கவலைகளெல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள், பாரத்தை வைத்து விடுங்கள், சுமையை அவர் மேல் ஏற்றி விடுங்கள், அவர் எல்லாவற்றை அவர் பார்த்து கொள்வார். கர்த்தர் நூற்றுக்கு அதிபதியை பார்த்து சொல்றாரு, நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஒரு தூரமான இடைவெளியில் இருந்தது வியாதிப்பட்ட வேலைக்காரன் வீட்டில் இருக்கிறான், நூற்றுக்கு அதிபதி இயேசுவோடு கூட இருக்கிறான். இயேசுவுக்கும் அவரும் ரெண்டு பேரும் ஒரு கான்வர்சேஷன், ஒரு சம்பாஷணை எங்கே நடைபெறுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தபடியே உனக்காக கிடவுது. அவன் அங்கே விசுவாசித்தான், ஆண்டவரே என் வார்த்தைக்கே எவ்வளோ அதிகாரம் இருக்குது, உங்கள் வார்த்தைக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்கும், ஒரு வார்த்தை சொல்லுங்க என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், அங்கே அற்புதம் நடந்தது. நீ விசுவாசித்தாய், காரியம் உனக்கு நடந்தது. அந்த நாழிகையிலே மத்திய 8:13 பெரும்பாடுள்ள ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொல்றார், மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்போ நம்முடைய விசுவாசத்தில் உறுதி இருக்கும் என்றால் நம்முடைய ஜபத்துக்கு பதில் வரும். அந்நேரம் முதல், மத்திய 9:22, அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். அந்த நேரம் தேவன் அற்புதம் செய்கிறவர். ஆண்டவருக்கு பாருங்க, ஒரு முறை ரெண்டு குருடர்கள் இயேசுவினிடத்தில் வருகிறாங்க. ரெண்டு குருடர்கள் வந்த உடனே இயேசு அவர்களை பார்த்து, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? எனக்கு வல்லமை இருக்குது, ஆனால் அந்த வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அனுபவிப்பீர்கள், அந்த வல்லமை உங்களுக்கு அற்புதத்தை செய்யும் என்ற நம்பிக்கை விசுவாசம் உங்களுக்கு உண்டா அப்படின்னு கேட்கிறாரு. ரெண்டு பேரும் சொல்றாங்க, ஆம் ஆண்டவரே விசுவாசிக்கிறோம். முதல்ல அப்படி சொல்றாங்க, ஆண்டவரே, அப்புறம் சொல்றாங்க, ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, என் வல்லமையின்படியே ஆகும் என்று சொல்லல, உங்கள் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவங்க ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவர் எனக்கு பணம் தாங்க, சொத்து தாங்க, சுகம் தாங்க, வீடு தாங்க, வசதி தாங்கன்னு கேட்கல, எங்க கண்ணை திறங்கப்பா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த விசுவாசம் அந்த குருடர்களுக்கு பார்வையை, சுகத்தை கொடுத்தது. ஒரு கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகளை கர்த்தர் குணமாக்க வேண்டும் என்று அவரிடத்துக்கு அவர் கொண்டு வந்த பொழுது இயேசு அவளுக்கு இறுதியாக அங்கே ஒரு சம்பாஷணை நடைபெறுகிறது. கர்த்தர் அவருடைய விசுவாசத்தை வலுப்படுத்துவதற்காகவே முதல்ல நான் கொடுக்க மாட்டேன்ற மாதிரி அவர் சொல்றார். பிள்ளைகள் அப்போ இது இஸ்ரவேலருக்கு தான் உண்டு, சுகம் அவங்களுக்கு தான், உனக்கு கிடையாதுன்ற மாதிரி சொல்றார். ஆனால் அவளுடைய விசுவாசம், ஆண்டவரே அது உண்மைதான், மெய்தான், நாங்களாம் நாய் தான், ஆனால் மேஜையின் அப்பத்தை எடுத்து நான் உனக்கு தர முடியாதுன்னு சொல்லும்பொழுது அவர் சொல்கிற, ஆண்டவர் கீழே விழுந்த துணிக்கைகளை எங்களுக்கு தாங்க, அந்த கிரம்ப்ஸ், அந்த கீழே இருக்கிற துண்டு, அது எனக்கு தாங்க. அதில் தான் ஆண்டவர்களுடைய விசுவாசத்தை பாராட்டுகிறார். இப்படிப்பட்ட விசுவாசத்தை ஆண்டவர் எங்கேயுமே பார்க்கலன்ற மாதிரி தான் அவர் சொல்கிறார். சொல்லிட்டு, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது அப்படின்னு சொல்லிட்டு, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுள். அப்படி விருப்பம் என்ன? என் மகள் சுகமாக வேண்டாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நீ விரும்புகிறபடி. ஆம் பிரியமானவளே, நாம் கர்த்தரிடத்தில் எதை கேட்டாலும், ஒன்றை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும், எதை கேட்டாலும் சந்தேகப்படாமல் மன உறுதியோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, தெளிந்த புத்தியோடு, நிச்சயம் கிடைக்கும். ஒருவேளை இப்பமே கிடைக்காவிட்டாலும் ஆண்டவர் அதை எனக்கு ஏற்ற காலத்தில் வாய்க்க செய்வார், அது நடக்கும் என்ற அந்த ஆழமான விசுவாசம் நம்மில் இருக்கும் என்றால் ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்வார். அவருடைய வல்லமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிற நாம்
அவர் பிறருக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு மட்டுமல்ல அவர் எனக்கும் அற்புதம் செய்ய வல்லவர். பாருங்க சாட்சிகளை கேட்க கேட்க வசனத்தை கேட்க கேட்க அவரை துதிக்க துதிக்க அந்த விசுவாசம் அமிலே உருவாகும் ஒரு புது வலு பெறும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த விசுவாசம் நமக்கு வரும் உண்டாகும்னு ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் அதை கிரியேட் பண்ணுவாராம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஜீவனுள்ள வல்லமையான சாட்சிகளை நாம் கேட்கும் பொழுது, அதனாலதான் சபைகளில் சாட்சி, சாட்சி என்பது தேவன் எனக்கு செய்தார் உனக்கு செய்வார் அப்படின்றது சொல்றதான் சாட்சி. அந்த சாட்சி வேத வசனத்தின் மூலமாக வர வேண்டும். அவருடைய வார்த்தையை நான் நம்பினேன், எனக்கு ஆண்டவர் இதை செய்தார். அதை கேட்க கேட்க கேள்விப்பட கேள்விப்பட விசுவாசம் நம்மிலே புது உரு எடுக்கும் என்கிறதை அறிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசத்தில் நிரம்பியிருங்க. வாக்குத்தத்தமான வசனங்களை அறிக்கையிடுங்க. அறிக்கை என்கிறது சொல்றதை திரும்பி திரும்பி சொல்லுவது தான். அதுதான் கன்ஃபஷன், அதுதான் அறிக்கை. அவரை துதிக்கிறோம், துதிப்பதெல்லாம் ஒரு அறிக்கை. அவரை கனப்படுத்துகிறோம், அவரை ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்று கனப்படுத்துகிறான். அவரை துதிக்க துதிக்க துதிக்க, அவரை பாட பாட பாட, நம்முடைய பாரங்கள், பாவங்கள், அசுத்தங்கள் எல்லாவற்றை கர்த்தர் அகற்றி விசுவாசத்தை துளிர்விட செய்வார். விசுவாசம் முளைக்கும், அது பெரிய காரியங்களை செய்யும். அதை நீங்கள் மறந்துடாதீங்க. மனதுருக்குமுள்ள கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய நம்பிக்கையை அவர் கனம் பண்ணுவார். பாருங்க, நம்பலன்னா அது ஆண்டவர் நம்ம மேல் வச்சிருக்கிற ஒரு பெரிய ஆதங்கம் என்னன்னா, நீ என்ன நம்பாம போயிட்டியே, உலகத்தை நம்புறியே, பாவத்தை நம்புறியே, மனுஷனை நம்புறியே, சூழ்நிலைகளை நம்புற, அதை நம்புற, இதை நம்புற, அங்க போனா கிடைக்க ஒரு மருத்துவரை நம்புகிறாய், ஏதோ ஒரு அரசியல்வாதியை நம்புற, ஏதோ ஒரு மந்திரவாதியை நம்புற, ஏதோ ஒரு ஜோசியக்காரனை நம்புற, எவனையோ நீ நம்புற, என்ன நம்பாம போயிட்ட பாத்தியா? அதுதான் ஆண்டவர் நம்மை குறித்து வேதனைப்படுகிறது. அவர் அதை செய்வார், அவரால் செய்ய முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தை அவர் மேலே உறுதியாக வச்சா தாங்க அவர் நமக்கு பதில் தருவார். இல்லைன்னா நீ உருண்டாலும் புரண்டாலும் நீ என்னதான் பண்ணாலும் ஒரு நன்மையும் அனுபவிக்க முடியாது. இரவெல்லாம் கூப்பாடு போட்டாலும் நாம் ஒன்றையும் அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அவரிடத்திலிருந்து எதை நாம் பெற வேண்டுமானாலும் விசுவாசம் என்ற சேனல், அந்த வாய்க்கால் மூலமாகத்தான் ஆண்டவர் நமக்கு செய்வார். விசுவாசத்தில் வளருங்க, விசுவாசத்தில் பலன் கொள்ளுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அற்புதம் செய்வார். கடைசி அவர் வசனத்தை நான் சொல்லி முடிக்கிற பாருங்க. யோவான் 20:31 வசனம் சொல்லுகிறது, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், ரெண்டாவது விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் சுவிசேஷங்கள், தேவனுடைய வசனங்கள் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்றால், ஒரே ஒரு காரியம், அவரை விசுவாசிக்கணும். அது மட்டுமல்ல, அவருடைய நாமத்தை நாம் விசுவாசிக்கிறதுனாலே வரக்கூடிய முதலாவது பெரிய ஆசீர்வாதம் நித்திய ஜீவன். அவரை நான் விசுவாசித்தா இது கிடைக்கும் அது கிடைக்கும் அப்படின்றதெல்லாம், அதெல்லாம் இம்மைக்காக, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் விசுவாச நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ்வோம் என்றால், நாம் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம்னு சொல்லியிருக்கிறது. முதலாவது மர்மைக்கான காரியங்களை தேடுங்க, இம்மைக்கான தெரிய காரியத்தை அவர் நமக்கு தருவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்னத்தை உண்போம், என்னத்தை உடுத்துவோம், எதை உறைவிடமாக கொள்வோம் என்று இந்த லௌகீக அழிந்து போகிற உலக காரியங்களுக்காகவே நம்முடைய நாலு நேரம் கவலைகள் எல்லாம் நாம் வைக்காதபடி, நம்முடைய பாரங்கள், நம்முடைய கவலைகள், நம்முடைய தேவைகள், நம்முடைய எல்லா நம்பிக்கை விசுவாசத்தை கர்த்தர் பேரில் வைப்போம். கர்த்தர் நம்ம நடத்துவார். இல்லைன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது. நீங்கள் எங்கே வேணாலும் போய் கேளுங்க, யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, பாஸ் இப்படி பிரசங் பண்ணார் அது அப்படியான்னு கேளுங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது எனக்கு சொல்லுங்கள். ஆம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவன் பதறா, நமக்கு ஒரு பதட்டம் வராதுங்க, உறுதியாக இருப்போம். கேட்கிறவைகளை நாம் பெற்றுக்கொள்வோம்.
ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நல்ல பிதாவே, இந்த காலை வெளியில் நம்முடைய வார்த்தைகளை கேட்க தியானிக்க எங்களுக்கு நீ செய்த உதவிக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசத்தில் வளரணும், நாங்கள் விசுவாசத்தில் பெருகணும். இந்த விசுவாசம் எங்கள் இருதயத்தெல்லாம் நிரப்பி இருக்கணும். கர்த்தரால் எல்லாகும், மனுஷனால் இது கூடாதது தான், தேவனால் கூடாதது அல்ல, தேவனால் எல்லாம் கூடும். ஆண்டவர் அற்புதமாய் வழி திறப்பார், வாசலை திறப்பார், அற்புதங்களை செய்வார், என் கடன் தொல்லைகளை நீக்குவார், என பண தேவைகளை சந்திப்பார், நன்மையானது எனக்கு நடக்கும், நன்மையின் கிருபை என்னை தொடரும், அவர் என்னை கைவிட மாட்டார் அப்படின்னு நாங்கள் ஆண்டவர் பேரில் நம்பிக்கையாக இருக்க உதவி செய்ய சுவாமி. உம்மை நம்பாமல் போவது எங்களுக்கு ஒரு பாவமாக சாபமாக மாறிவிடாதபடி கர்த்தரே, நாங்கள் நூற்றுக்கு நூறு நாங்கள் நம்பி 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 நாங்கள் வாழ்கிறதற்கு நீர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாசிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புகிறதுக்கு அவன் எம்மாத்திரம், அவன் ஒரு மண்ணா இருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் மண்ணை நம்பி வாழாதபடிக்கு கர்த்தரே நம்பி நாங்கள் வாழ்கிறதற்கு தேவன் கிருபையும் பலனும் ஞானமும் வல்லமையும் சத்துவமும் அதிகாரமும் தந்தியங்களை வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். கேட்கிற மக்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். சொல்லுமா, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன், ஆமேன். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.